உள்ள வீடியோ எடுக்க முடியாது இவளுக்கு திட்டதமா காட்டிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஓகே ஐஸ்கிரீம் தொட்டாச்சியா அல்டிமேட்டான ஐஸ்கிரீம் ஹாய் எல்லோரும்பா வெல்கம் டு ஜான் பீஸ்ட். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி சின்ன வ்ளாக் பண்ண போகிறோம். என்ன வ்ளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக வீட்டே கடந்து வேலை இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை ரன் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு. அதுக்கான ஒரு குட்டி ஷாப்பிங் தான் நம்ம போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாற்றம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காக இன்டர்வியூ போகும்போது எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால தான் மீசோ தாட்டிலாம் எடுத்துட்டேன். ஒரு குட்டி வ்ளாக் பண்ணுவோம் இன்றைக்கி. நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன 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 வ்ளாக் பண்ணுவோம். குட்டி வீடியோ ஓகே. ஃபைன், வீட்டை பூட்டியாச்சு, கிளம்பியாச்சு. பஸ்ஸில் வந்து கொஞ்சம் இந்த டைம் லேப் ஷார்ட்லாம் போட்டு காட்டுறேன். ஹாய் சொல்லு. ஹாய், எப்படி இருக்கீங்க? சிஎம் போகலாம். ஓகே நண்பா, நாய்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நாய்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுன்னா நான் மனுஷன் செஞ்சு மைக் எடுத்து வரல, ஹெட்ஃபோன் மைக்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து டைரெக்டாக வந்து இப்போ சினிமாட்டி கடைக்கு வந்து போக முடியாது. சினிமாட்டி கடைக்கு போய் ஃபேண்ட்டு சட்டை வேலைக்கு தேவையான ஃபேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. பாருங்க உங்கள் சிஎம் கேட்குதா சொந்த முதலாக இருக்கும். ஸ்கூலில் வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில, பார்ப்போம் என்னென்னு. உள்ள வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா கண்டிப்பாக காட்டுறான். ஓகே, சீமாடி கடைக்குள்ளே வந்து வந்தாச்சு. லிஃப்ட் அப்படியே மேலே போயிட்டுருக்கு. 2வது மாடி, ஃபேண்ட்டு சட்டெல்லாம் வந்து 2வது மாடியில் வச்சுருக்காங்க. இவங்க இதில் போயிட உணவாயிங்க, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்துருவோம். இந்த கலரு, இந்த கலரா? ஓகே, ட்ரையல் ரூம் வந்துருக்கோம். ட்ரையல் ரூம்ல வந்து ஃபேண்ட், இந்த ஃபேண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இது ட்ரையல் ரூம்ல போட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தேன். உள்ள வீடியோ எடுக்க முடியாது இவளுக்கு, திட்டத்தனமா காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்தையும். இப்போ நான் ஈஸியாக ட்ரையல் ரூமுக்கு வந்துட்டேன். ட்ரையல் ரூமுக்கு வந்து ஃபேண்டை ட்ரையல் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். எஸ், நான் வெளியே போயிட்டு எஸ் கே சிமாட்டில் திட்டு தரமாக வெளியே எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. ஜாமான் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஃபேண்ட்டு தான் வாங்கினேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா 1500 ரூபா அதுமாரி பில் வந்துருச்சு. இப்போ அப்படியே போவோம். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். அருண் ஐஸ்கிரீம் பார்லர், அவங்க எப்படின்னா அவங்க ஓன் இது, அது அவங்க சொந்தமாக தயாரிக்கிறாங்க அந்த ஐஸ்கிரீமை. செம்மையாக இருக்கு அவங்கள்ட்ட ஐஸ்கிரீம். இப்போ சாப்பிட்லாம் வாங்க. நான் அங்கேயே வீடியோ எடுக்கிறேன், விட்டாங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். ஓகே, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? வெண்ணிலா. ஓகே, நான் வந்து பிஸ்தா ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்து வெண்ணிலா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த கடையில் வந்து உள்ளே வந்த உடனே வந்து ஐஸ் வாட்டர் விடுறான். சைடு கேப்லாம் வாங்கி குடிச்சிருக்கேன். அது நான் குடிச்சிட்டு இருந்தேங்க, வாங்கி குடிக்கிறேன். அவ்வளோதான், ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு நாக் அவுட் பண்ண வேண்டியதான். எம்டி
இந்த மங்கிக்கு தான் இந்த இது வேற லெவல். அல்டிமேட்டா இந்த சாதா ஐஸ்கிரீம் எந்த ஐஸ்கிரீம்லயும் கம்பெனி ஐஸ்கிரீம் எதுலையுமே டேஸ்ட் வராது அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஐஸ்கிரீம் தொட்டாச்சியா, அல்டிமேட்டான ஐஸ்கிரீமு. அந்த கடை பார்த்தீங்கன்னா 71 வருஷம் வந்து பழமையான கடையா. ஒரு நாள் நம்ம அந்த கடையை தனியாக வீடியோ பண்ணுறோம். இங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது, இந்த கடையும் பார்ப்போம். ஓகே ஜனதா, இங்கே தெரிய மாட்டுது ஜனதா உள்ள கடை வேணும். ஃபுட்பால் லிஃப்ட், எல்லா இடம் லிஃப்ட் உண்டு. ஹலோ, வந்துருச்சு. இது வாங்கி கிடாது, கலரா இருக்கும். தருவாங்க, கேளு தருவாங்க. ஏய் நண்பா, ஒரு அப்படியே ஒரு காபி குடிப்போமா? அப்படியே ஜாலியா வாங்க, எல்லாரும் அப்படியே ஒரு காபி குடிச்சிருவோம். அப்படியே என்னப்பா ஆவின் காஃபி, செம்ம டேஸ்டிங்க. ஃப்ரெஷ் மில்கு, மில்க் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த டிக்காஷன் எல்லாம் சேர்ந்து வேற லெவல் டேஸ்ட். ஓகே நண்பா, ஃபைன், அவ்வளோதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் முழுக்கடை இருக்குது. அதாவது மாயத்திலே ஃபேமஸான ஒரு ஒரு நடக்கிற ஒரு இந்த மாதத்தில் நடக்கிற ஒரு ஃபேமஸான இது. இது வந்து இந்த வீடியோவில் நான் போட மாட்டேன், இது இந்த ஃபுல்லாக எடுக்க போகிறோம் உள்ள. ஆனால் இது இந்த வீடியோவில் வராது, தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து நான் வந்து வீட்டில் போய் முடிச்சுக்கலான்ட்ருக்கேன், வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே நண்பா, இதோடு நான் இந்த பிளாக் முடிச்சிருக்கேன். இந்த பிளாக் வந்து உங்கள் எல்லாரும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கீழே லைக் ஷேர் கமெண்ட் சொல்லி மூணு பண்ணிட்டுருக்கோம், மூணு பட்டனா எழுதிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண எழுதிக்கோங்க. பிளாக் உங்களுக்கு பிடிக்கிறோம்னா தயவு செஞ்சு என்னை உங்கள் வீட்டு பிள்ளைங்க நினச்சி மன்னிச்சிருங்க. இன்னொரு சூப்பரான பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.